ஆரம்பித்த 50 நாளில் என்று மீடியம் சேனலுக்கு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் 1500 வியூஸ் இன் ஒன் வீடியோ இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் என்கரேஜிங் மீ என்னோட எல்லா வீடியோவுக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருடைய இதை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி இந்த சேனலை ரொம்ப ப்ரமோட் பண்ணுறதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட ஹார்ட்ஃபுல்லான மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள். நான் வந்து ஏன் யூடியூபராக மாறினேன் அப்படிங்கிறத பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கும் இதுவரைக்கும் நான் எப்படியெல்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன் இனிமேல் நான் எந்த மாதிரி என்னுடைய பாதையை மாற்றிக்கணும் அல்லது திருத்திக்கணும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு பேச வந்திருக்கேன். வாழ்க்கைங்கிறதே மாற்றம் தானே, மாற்றம் ஒன்றே மாறாதது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. நான் பாலிமர் சேனல்லையும் அதே மாதிரி ஜவஹர் சேனல்லையும் ஆகாஷ் சேனல்லையும் கிங் டிவிலையும் இது போன்ற எல்லா சேனல்லையுமே லைவ் ப்ரோக்ராம் 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் இது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க போகும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து நம்ம கொரோனா பீரியட் வந்துச்சு. லாக்டவுன் நம்ம எல்லாருமே வந்து லாக் ஆனோம், எல்லாருமே வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக நானும் இந்த கொரோனா பற்றியான ஒரு பாட்டை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ஒரு பாட்டை என்னோடய இசையிலேயே நானே மெட்டு போட்டு எழுத்துக்கள் எழுதலாம் பாட்டாக எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணேன். ஆனால் அது வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகாது அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே வந்திருந்த பாட்டில் என்னோடய எழுத்துக்களை வச்சு அந்த பாட்டை வெளியிட்டேன். அது வாட்ஸ்அப்லேயும் ஹலோ ஆப்லேயும் வெளியில் வந்து நிறைய ப்ராப்ளமானுச்சு, நல்லா வைரலாச்சு. இது வந்து சன் நியூஸ்லேயும் அதே மாதிரி ஜெயா ப்ளஸ்லேயும் ஆதித்யாவிலையும் ஒளிபரப்புனாங்க. இதை பார்த்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சேனலில் உங்களது பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் பாராட்டினாங்க இந்த பாட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், யூடியூப்லேயும் அந்த பாட்டுகளை வந்து ஏற்றினேன். ஸோ அப்போ அதையும் இன்னும் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஏன் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாட்டு பாடுறதோடு சேர்த்து ஏன் நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் தான் நல்லா பேசுவீங்களே, நிறைய விஷயங்களை பற்றி பேசுவீங்களே, ஏன் நீங்கள் வந்து செய்திகளை மற்றவங்களுக்கு சொல்லுவது மாதிரி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிற மாதிரி ஏன் யூடியூப்பில் வீடியோவாக போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் என்கரேஜ் பண்ணதில் போட்ட முதல் வீடியோ தான் வணக்கமே சிறப்பு தமிழரின் வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து நான் பேசியிருந்தது பாராட்டி நிறைய பேர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பண்ண என்கரேஜில் தான் இதுவரைக்கும் 37 வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். தொடர்ந்து எல்லா வீடியோஸ்லையும் டிஃப்ரெண்ட்டாக நான் போட முயற்சி பண்ணியிருக்கிறேன். நம்மளை சுற்றி அன்றாடம் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் வந்து நம்ம ஆக்கிரமிக்கக்கூடிய டிவி சினிமா இது போன்ற விஷயங்கள் இருந்தும் அதே மாதிரி நம்முடைய இந்தியாவை பற்றியும் தமிழ்நாடு பற்றியும் தமிழர்களை பற்றியும் பாரம்பரியத்தை இது மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நான் வந்து கேதர் பண்ணி அதையும் சொல்ல ஆரம்பித்தேன். அதே மாதிரி இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் சுய முன்னேற்றம் அப்படிங்கிறத பற்றி சின்ன சின்ன கதைகள் மூலமாகவும் அவங்களுடைய கேரக்டர் மாற்றிக்கிற மாதிரியும் இந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் நான் பேச ஆரம்பித்தேன். அதே போல் நம்முடைய ஹெல்த் கேர் நம்ம எப்படி உடலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் பேச ஆரம்பித்தேன். எனக்கு சாதாரணமாக வரக்கூடியது காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றியும் அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இது வரைக்கும் லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் நேர்லேயே போய் எல்லா கல்லூரிகளிலும் போய் பேசியிருக்கிறேன். மேடைகளில் வந்து என்னுடைய பேச்சு வந்து லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி என்னோடய என்கரேஜ் வேர்ட்ஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக நான் வந்து போயிருக்கேன். இது இல்லாமல் நான் வந்து போட்டிருக்க வீடியோஸினோட சில ஹைலைட்ஸான விஷயங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வித்தியாசங்கள் புரியும். மற்ற வீடியோஸுக்கும் என்னோடய வீடியோக்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா சில நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்கு தொகுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணியிருக்கேன். யாருப்பா நீ, அதுவும் இந்த மாதிரி இருக்கிற பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சுக்கும் நான் மனசாட்சி. இது என்னோட ஃபர்ஸ்ட் அவுட்டோர் விலாக் வீடியோ.
இனிமேல் நான் என்ன மாதிரி வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தி என்னோடய சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இன்னும் நல்ல வீடியோஸ் என்னால் தர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே போல் நீங்களும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பார்க்காம இருக்கிறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் முழு வீடியோவை பாருங்கள். அதே போல் வீடியோவை பார்க்குறவங்க அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இம்பார்ட்டன்ட். அந்த நிமிடங்களில் எனக்கு கொஞ்சம் ஒதுக்கி என்னோடய யூடியூப் சேனலை பார்க்குற உங்களுக்கு என்னுடைய ஹார்ட்ஃபுல்லான தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.